இந்த குழந்தைகள் நாலொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்தா அப்படின்னு இது வந்து அன்னைக்கே சொன்னோம். 18வது அத்தியாயத்தில் சர்க்கத்தில் ராம அவதாரம், 16வது சர்க்கத்தில் பாயசம் கிடைக்கிறது, 18வது சர்க்கத்தில் ராம அவதாரம், 18வது சர்க்கத்தில் ராம அவதாரம், 19வது சர்க்கத்தில் வால்மீகி ராமர் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டார். என்னன்னா பாலலீலன்னு ஒன்று இல்லை வால்மீகி ராமாயணத்தில், பாலலீலைன்னு ஒன்றுக்கு இடமே கொடுக்கல. அவதார துரந்தரராக இருக்கார் வால்மீகியே. யார் ராம அவதாரம் எப்படி நடக்கிறதுங்கிறதுல அது சொல்கிறதுலையே ஒரு துரந்தரராக இருக்கார். அதனால பாலலீலையே இவர் ரொம்ப ரொம்ப ஒன்றுமே ரொம்ப பெருசாக சொல்லவே இல்லை. தியாகராஜ சுவாமிகள் காஞ்சிபுரம் ஒரு முறை போயிருந்தார். அப்போ உபநிஷத் பிரம்மேந்திராள் அப்படிங்கிற மகாத்மாவை அவர் தர்சனம் பண்ணார். உபநிஷத் பிரம்மேந்திராள் அவர் 108 உபநிஷத்துக்கும் பாஷ்யம் பண்ணியிருக்கார். அவரோட சத்சங்கம் பண்ணிட்டு இருந்தார் தியாகராஜர். அப்போ ராமாயண விஷயமாக தானே தியாகராஜர் சுவாமிகள் ராம பக்தராக இருக்கிறதுனால அவர் ராம விஷயமாக தானே பேசுவார். அப்போ ராமாயணத்தை நவாகமாக அப்படி சொல்லிட்டு இருக்கும்பொழுது அப்போ ஒரு நாள் உபநிஷத் பிரம்மேந்திராள் தியாகராஜ சுவாமிகள்கிட்ட வந்து சொல்கிறார், உங்கள் ராமர் ஒன்றும் பாலலீலையே பண்ணல போல் இருக்கே அப்படின்னு விட்டார். ஏன்னா கண்ணனுக்கு பாலலீலைகளை கொட்டியிருக்கா, எல்லாரும் அப்படி பாடிதழ் இருக்கா, பாகவதத்துலேயும் அவ்வளோ லீலைகள் இருக்குது. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் கண்ணனுக்கு பாலலீலைகள் தான் பிரதானமாகவே சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது உங்கள் ராமருக்கு ஒன்றும் பாலலீலையே சொல்லலை போல் இருக்கே அப்படின்னா சொன்ன உடனே தியாகராஜ சுவாமிகளுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. அன்றைக்கி அவர் போய் அவரோட ராமர்கிட்ட உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கார். என்ன ராமா அப்படி சொல்கிறா, நீ வந்து பாலலீலையே நீ பண்ணலையா, நீ லீலை பண்ணாமையாக இருந்திருப்பேன், நீயும் குழந்தையாக இருந்து வளர்ந்தவன் தானே, அப்போ எவ்வளவோ விளையாட்டு விளையாடி இருப்பையே, அது எப்படியுமே இதோ வால்மீகி எழுதலை, அவர் எழுதலைன்னா இல்லைன்னு ஆயிடுமா, நீ லீலை பண்ணதானே ராமா, நீ கண்டிப்பாக பண்ணியோன்னு, நீ என்ன பண்ண எனக்கு தான் கொஞ்சம் சொல்லேன், எனக்கு தான் கொஞ்சம் நீ சொல்லேன் அப்படின்னு கெஞ்சறார். உடனே ராமர் தியாகராஜ சுவாமிகளுக்கு ஒரு ஆச்சரியமான பாலலீலையை தர்சனம் பண்ணி வைக்கிறார். என்ன என்ன பார்க்குறார் தியாகராஜ சுவாமிகள் தன்னோட தியானத்தில் அப்படின்னா, 4 குழந்தைகள், 2 கருப்பாக இருக்குது, 2 வெள்ளையாக இருக்குது, ராமரும் பரதனும் நல்ல கருநிறம், லக்ஷ்மணரும் சத்ருகனரும் நல்ல வெள்ள நிறம். அப்படி இருக்கும்பொழுது இந்த 4 குழந்தைகளையும் எங்கேயோ அப்படி நடந்து போயின்ட்டுருக்கா. அதுக்கு முன்னாடி கைகேயி அம்மா ராமனை கூப்பிடுறாள். கூப்பிட்டு ராமனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி விடுறாளாம். எப்படி அலங்காரம் பண்ணுறான்னா, அவகிட்ட இருக்கக்கூடிய இருக்கிறதுலேயே விலை உயர்ந்த முத்து மாலைகளை, முத்து சரங்களை அவனுக்கு போடுறா. பகவானோட அந்த மேக சியாமலன் இல்லையா, அவனுக்கு வெண்முத்துக்கள் அப்படி போட்டால் அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. அதை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது, எடுப்பாக தெரியறது. அவன் கண்ணெல்லாம் அழகாக, மையெல்லாம் இட்டு விட்டு, குழந்தைக்கு அழகாக சாயை கொண்ட போட்டு, அவனுக்கு கங்கணங்கள்லாம் போட்டு, இதெல்லாம் ராமனுக்கு அலங்காரம் பண்ணுறாளாம். பரதனை கௌசல்யம்மா கூப்பிட்டு அலங்காரம் பண்ணுறாளாம். சுமித்ரை அவளே ஒரு ஞானி, அவள் என்னென்னா பெருசாக அலங்காரம்லாம் பண்ணல. அவர்களுக்கும் என்னென்னா லக்ஷ்மணனுக்கும் சரி சத்ருக்னனுக்கும் சரி அவர்களுக்கு போய் அலங்காரம் பண்ணிக்கணும்னு இல்லை, இந்த அலங்காரத்தை பார்த்தா போதுன்னு கூட நின்றுட்டு இருப்பாளாம் ராமரோடையும் பரதனோடையும். அப்படி நின்றுட்டுருக்கா, அலங்காரங்கள்லாம் முடிஞ்சு இந்த குழந்தைங்களும் அழகாக சொக்காலாம் போட்டுண்டு 4 பேருமா வெள்ளை கிளம்புறா எங்கன்னா ஒரு மைதானத்தில் போய் விளையாடுறதுக்கு அனுப்பிச்சிருக்கா. கௌசல்யா அம்மா உப்பரிகையிலேருந்து மேலே ஒரு பால்கனியிலேருந்து கண் பார்வையாக பார்த்துட்டுருக்கா, குழந்தைங்க விளையாடுறாளா ஜாக்கிரதையாக இருக்காளா அப்படின்னு பார்த்துட்டுருக்கா. என்ன விளையாடுறாள்லாம் தெரியல, ஒரு தூரத்தில் இருக்கா குழந்தைகள். 4 பேரும் கூடி கூடி ஏதோ பேசுகிறா, பேச விளையாடுறான். பேசினே இருக்கும்போது திடீர்னு இப்படிங்கிறான், அப்படி போகிறான் ராமன், இப்படி போகிறான் ராமன், என்னவோ திடீர்னு பார்த்தா லக்ஷ்மணன் பின்னாடி வந்தான், பரதன் அவன் பின்னாடி வரான், 4 பேரும் பார்த்தா சரி வேண்டாம் அப்படி ஏதோ முடிவு பண்ண மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் இப்படி பார்த்தா என்னவோ கசமுசா கசமுசா நடந்துட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, பார்த்தா அங்கேருந்து ஒரு குழந்தை மட்டும் நடந்து வருது. கிட்ட வந்து பார்த்தா ராமன் வந்துட்டுருக்கான், ராமன் மட்டும் நடந்து வரான். வரும்போதே அம்மா மேலேருந்து பார்த்தா அப்படி வருது குழந்தை, கண்ணை கசக்கிண்டே வரானான். சிச்சோ கண்ணை கசக்கிறதே என்னாச்சுன்னு தெரியலையே, நம்ம பார்த்துன்னு தானே இருந்தோம், கீழே கீழே விழுந்தா மாதிரி தெரியலையே, ஏதோ அடிபட்டுதா, நம்ம கொஞ்சம் அப்படி எப்படி திரும்பும்போது ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு நினச்சிண்டு அந்த உப்பரிகையிலேருந்து கௌசல்யமா அப்படி இறங்குறா. அப்போ இந்த பக்கத்துலேருந்து அந்த குழந்தை இப்படி மேலே வரத்துக்கு பார்க்கறது, அந்த படியில் ஏறத்துக்கு முன்னாடி இப்படி மேலே பார்த்தா கௌசல்யமா அப்படி இறங்கி வராளாம். அது இறங்கி வரதை பார்த்த உடனே அப்படியே துக்கம் பீறிட்டுண்டு வாயெல்லாம் பிதுங்கி கண்ணெல்லாம் செவந்து அப்படியே புது புது புதுபுன்னு கண்ணில் ஜலம் வருதான். இப்படி விம்மி விம்மி அழறதான் குழந்தை. மேலே ஏறலையாம், ஏன்னா அம்மா தான் வராளே, அம்மா வரட்டும்னு இருக்கானா. அப்படி இருக்கும்பொழுது கீழே நின்றுண்டு அம்மாவை பார்த்து பக்கத்தில் ஒரு அழகான ஸ்பட்டிக்கமான ஒரு தூண், அந்த தூணை அப்படி கட்டின்னு அழறதான் அந்த குழந்தை.
அதை கட்டின்னு அழும்போதே இப்படி திரும்பி பார்க்குறான் தூணை. தூணை பார்த்தா அந்த ஸ்பட்டிகமான தூணில் இவனுக்கு பகவான் ராமனுடைய ஒரு பிரதிபிம்பம் தெரியுறது. அது என்ன ஆயிடுதுன்னா அது ஸ்பெரிக்கலாக இருக்கா அந்த தூணு, பிரதிபிம்பம் இப்படி நீளமாக தெரியறதான். அதை பார்த்தா அவனுக்கே சிரிப்பு வருது. ஆனால் சிரிச்சுட்டா அம்மா வந்து பாவம்னு சொல்லிட்டு வரமாட்டான். அதனால் சிரிக்கவும் கூடாதுன்னு சிரிக்க சிரிப்பு அடக்கிண்டு கள்ள ஜலத்தோடு நிற்கிறதான் குழந்தை. அப்போ அங்கேருந்து இறங்கி வரா கௌசல்யா அம்மா அந்த குழந்தைய ராமன் அப்படி எடுத்துட்டு கட்டிண்டு மடியில் வச்சுட்டு கண்ணை துடைச்சி என்னாச்சு ராமா அப்படின்னு கேட்குறாளாம். ராமா ராமா ராமலாலி ராமா ராமா லாவண்யசாலி அப்படின்னு ராமா ராமா ராமலாலி அப்படின்னு பாடுறாள். பாடுறார் தியாகராஜர். அவள் கேட்குறாளா, ராமா என்னடா குழந்த ஆச்சு, ஏன்னா அழற, விளையாடுதுன்னு போயிருந்த நீ, அவன் மூணு பேர் எங்க, என்ன பண்ணா, திட்டினாளா, ஏதாவது அடிச்சாளா, இல்லை எங்கே விழுந்துட்டியா என்னன்னா. விம்மிண்டே சொல்கிறது குழந்த. இல்லைம்மா என்ன ஆச்சு, நாங்கள் நாலு பேரும் விளையாட போனோம்மா. அம்மா விளையாட தான் போனேள், நான் இங்கேருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன், என்ன விளையாடலாம்னு நினச்சே. அம்மா பரதான் சொன்னான், நம்மளாம் கண்ணாம்பூச்சி விளையாடலான்னு சொன்னாம்மா. நல்ல விளையாட்டு தானடா, அதில் அடிபட்டுக்கவே முடியாது, என்னடா பண்ண நீ. இல்லைம்மா நான் அடிபட்டுக்கலம்மா. பின் என்ன ஆச்சு அம்மா, எல்லாருக்கும் போய் ஒளிஞ்சுக்க தானம்மா ஆசையாக இருக்கும், அதனால் நானே சொன்னேம்மா, நான் கண்ணு மூடிக்கிறேன், நான் உங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறேன், நீங்களாம் போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேம்மா. நீ ரொம்ப சமுத்துடாராம்மா, நீ எப்போவுமே அப்படிதான், நீ கண்ணு மூடிண்டியா. நான் மூடிண்டேம்மா, நான் கண்ணை மூடிண்டேனா. இப்போ பரதன் சொன்னால் நீ வெறும்னா கண்ணை மூடிண்டா போகாது, கையால் மூடிக்கணும்னு சொன்னாம்மா. சரி கையால் மூடிக்க வேண்டியது தானே, நான் மூடிண்டேனேம்மா, நான் கையால் மூடிண்டேனா, நான் இப்படி மூடிண்டேம்மா. உன்னே பரதன் சொன்னால், அண்ணா அண்ணா இதெல்லாம் போங்குண்ணா அப்படின்னா. என்னடா போங்கு அப்படின்னா, அண்ணா உன் கண்ணு மூக்குலேருந்து காது வரைக்கும் இருக்குண்ணா. ஏன்னா ராமபிரானுக்கு கருணாந்த தீர்க்க நயனம் இல்லையா, அதனால சொல்கிற கண்ணு காது வரைக்கும் இருக்குன்னா, நீ இப்படி மூடிட்டு இந்த பக்கமாக திறந்துட்டீனா அப்படிங்கிறாம்மா. அதனால் சரி பரதா, நான் இப்படி மூடிக்கிறேன்னு கண்ணை இப்படி மூடிட்டேன், மூடிட்டா அதெல்லாம் இல்லை, உனக்கு தாமரையாட்டம் பெருசாக இருக்கும், எதழாட்டம் கண்கள், அதனால் மேலேயும் திறக்குமா திறந்தாலும் திறக்கும்னு. இப்போ என்ன தான் பரதா நான் பண்ணுறதுன்னு கேட்டேன். அவன் என்ன தெரியுமா சொன்னா, நான் லக்ஷ்மண் சத்ருக்கு நாங்கள் நாலு பேரும் உன் கண்ணை மூடுறோம், அப்போ தான் அது மூடுன்னாலும். பகவானுக்கு அவ்வளோ பெரிய விசாலமான கண்களாம், விசாலாட்சம் பகவானுக்கு. இவா இந்த கண்ணை மூட, அந்த பக்கம் இந்த சத்ருகன் மூட, மேலே லக்ஷ்மணன் மூட, கீழே ராமர் மூட, கடைசியில் ஒளிஞ்சுக்கிறதுக்கே ஆள் இல்லை, எல்லாரும் இவன் கண்ணு மூடின்னு இருந்தால் யார் போய் ஒளிஞ்சுக்கிறது. உடனே பரதன் சொன்னான், அண்ணா இதை விட்டுடுண்ணா, எல்லாமே சேர்ந்து ராமரோட கண்ணை போட்டு கசக்கி விட்டுட்டான். அதுக்கப்புறம் என்னண்ணா, அண்ணா நீ ஒளிஞ்சுக்கோ, நீ வந்து கண்ணை மூடிக்க வேண்டாம்ண்ணா, நீ போய் ஒளிஞ்சுக்கோண்ணா, நான் கண்ணை மூடிக்கிறேன் அப்படின்னா. சரின்னு பரதன் இருந்து கண்ணை மூடிக்கிறதுக்கு அவன் கண்ணா மூச்சுக்கு அவன் கண்ணை மூடிண்டான். உடனே ராமர் மற்ற மூணு பேர் போய் ஒழிஞ்சுக்கிறான். ஒழிஞ்சுட்டா இவன் நூறு வரைக்கும் ரெண்டு கண்ணை திறந்து பார்த்தா ராமர் தெரியறார். அண்ணா ஏன்னா ஒழிஞ்சுக்கல அப்படின்னா, நான் ஒழிஞ்சிருந்தேன்டா இருக்கேன், உனக்கு எப்படா தெரிஞ்சதுன்னா, ஒழிஞ்சிக்கவே முடியலையா ஏன் அப்படின்னா, எங்கே போய் ஒழிஞ்சுட்டாலும் அந்த அப்படியே அந்த மரகத்தை ஜோதி அப்படி இந்த பச்சை வர்ணமாக பகவானோட ஜோதி அப்படி அடிக்கிறதான் படீர் படீர்னு, எங்கே போய் அவன் ஒழிஞ்சுட்டாலும் அந்த இடம் வெளிச்சமாயிடறதான் நல்லா லைட்டு போட்டு காமிச்ச மாதிரி இருக்கான். பரதன் சொன்னா, அண்ணா சாரிண்ணா, ஏன் என்ன ஆச்சுடா, அண்ணா நீ இந்த விளையாட்டு விளையாட லாயக்கே இல்லைண்ணா, நீ வேணா அம்பையராக இருக்கியா அப்படின்னாங்க. கண்ணாமூச்சி ஆடுறதுக்கு என்ன அம்பையர் அப்படின்னு உடனே அழுதுண்டே வந்து என்னை விளையாட்டுலயே சேர்த்துக்க மாட்டேங்கிறாமான்னு அழுதுண்டு வந்துதான் குழந்தை. இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு பால லீலையை தியாகராஜருக்கு சாக்ஷாத் பகவானே தர்சனம் பண்ணி வச்சான் அப்படிங்கிறார்.